வணக்கம். இன்னைக்கு நாம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டுள்ளார். இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலில் கூட அவரால் ஈடுபட முடியாமல் வீட்டிலேயே முடங்கிவிட்டார். மேலும் கட்சி பொறுப்பு அனைத்தையும் விஜயகாந்த் மனைவியான பிரேமலதாவும் அவர் மைத்துனரான சுதீஷ் என்பவரும் கவனித்து வருகின்றனர். இவருக்கு நடக்க முடியாமல் நீரழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த விஜயகாந்த் தற்போது இவர் காலில் உள்ள 3 விரல்களையும் அகற்றப்பட்டுள்ளன. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்ள இந்த அறுவை சிகிச்சை முடிந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் வீடு திரும்பினார். இந்த அறுவை சிகிச்சையினால் விஜயகாந்த் உடம்பில் சற்று தோய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது மனைவி பிரேமலதா கூறியிருந்தார். இதை தொடர்ந்து மூளை நரம்பு அறுந்து சுயநலம் இல்லாமல் அபாய கட்டத்தில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. மேலும் மருத்துவர்கள் கைவிரித்து விட்டதால் விஜயகாந்திற்கு வீட்டிலேயே மருத்துவமனை உள்ளது போல் படுக்கை, ஆக்சிஜன் உள்ளிட்ட வசதிகளை செய்யப்பட்டு வீட்டிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விஜயகாந்தினை சந்திக்க அவர்கள் தொண்டர்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர். விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியாகி வீட்டுக்கு திரும்ப வர வேண்டும் என்று நாமளும் பிரேயர் பண்ணிக்கலாம். நன்றி. இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.